சீக்கா வைரஸ் நினைத்ததை விட பயங்கரமானது என்றும் அமெரிக்காவில் இந்த வைரஸின் பாதிப்பானது கணிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக இருக்கலாம் என்றும் அந்த நாட்டின் பொது சுகாதார மைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையத்தின் டாக்டர் அனோசைட் பேசுகையில், பிறக்கும் குழந்தைகள் குறைபாட்டுடன் பிறப்பதற்கும் வைரஸுக்கும் தொடர்பு உள்ளது. முன்பு கணிக்கப்பட்டதை விட சீக்கா வைரஸ் பரவும் கொசுக்கள் அமெரிக்காவில் அதிக மாகாணங்களில் பரவியிருக்கலாம். அமெரிக்காவில் குறைபாடுடன் குழந்தைகள் பிறந்துள்ளதற்கும் சீக்கா வைரஸுக்கும் தொடர்பு உள்ளது. இதுவரையில் வைரஸ் தொடர்பாக நமக்கு தெரிய வந்துள்ள தகவலின்படி நினைத்ததை விட பயங்கரமானது என்பதை காட்டுகிறது என்று அவர் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கர்ப்பிணி பெண்களின் தொப்பிளை தாக்கும் சீக்கா வைரஸ் அதன் வழியாக கருவில் இருக்கக்கூடிய சிசுவின் மூளைக்கு செல்லக்கூடியது. சீக்கா வைரஸ் அமெரிக்கா முழுவதும் பரவ வாய்ப்பிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் பரவக்கூடும் என அச்சம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த கிருமி தாக்கியவர்கள் இதுவரையில் குணமானது இல்லை. இதற்கு தடுப்பூசி கிடையாது. தடுப்பு நடவடிக்கைகளை உலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன.